காற்பந்து மீது தீராத காதல் கொண்ட அனைவருக்கும் பரிச்சயமான பெயர் ரொமாரியோ. விழியிலிருந்து காலில் வளர்ந்த உறவாய் 90களின் பிற்பகுதியில் உலகெங்கும் இருந்த ரசிகர் மத்தியில் விளங்கியவர் பிரேசில் கால்பந்தாட்ட வீரர் ரொமாரியோ. அந்த காலகட்டத்தில்தான் நாட்டிற்காக உலகக்கோப்பையை வென்று தங்க காலனியையும் தன்வசப்படுத்தியிருந்தார் ரொமாரியோ. அந்த நாட்களில் பிறந்தவர்தான் நம் திண்டுக்கல் மண்ணில் பிறந்த லிட்டில் ரொமாரியோ. என் பேர் அலெக்சாண்டர் ரொமாரியோ. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, நான் ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகணும் அப்படின்ட்டு. ரொமாரியோன்னு பேர் வச்சது வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்ன்றதுக்காக தான். சிறு வயதில் தன் மருமகனுக்கு பால் ஊட்டுவதை விட அதிகமாய் ஃபுட்பால் ஞானத்தை ஊட்டியிருக்கிறார் அவரது தாய் மாமா. நினைவு தெரிய தொடங்கிய நாள் முதல் விழிப்பது முதல் உறங்குவது வரை ஃபுட்பால் கற்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறார் நம் அலெக்சாண்டர் ரொமாரியோ ஜெயசுராஜ். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்பால் கேரியரில் சப்போர்ட் பண்ணுறது வந்து மாமா தான். வீட்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இருந்தாலும் ஃபுட்பால் கேரியரில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து மாமா தான். 13 வயதுக்கு 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் என அனைத்து பிரிவுகளிலும் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அளவிலும் விளையாடி அசத்தியவர் ரொமாரியோ. அதன் வெளிப்பாடுதான் புகழ்பெற்ற ISL போட்டிகளில் முன்கள வீரராய் ஆதிக்கம் செலுத்துகிறார். கோவா அணியில் கோலாச்சிய ரொமாரியோ இந்த ஆண்டு முதல் சென்னை அணிக்காக ஒப்பந்தமாகி வரலாற்றில் தடம் பதித்திருக்கிறார். ISL எனக்கு 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்னை லோனில் வந்து மோகன் மகான் கொல்கட்டாக்கு அனுப்பிச்சாங்க. அங்கேயும் ரெண்டு பேக் டு பேக் சாம்பியன்ஸ் ஐலீக்கு, அங்கேயும் நாங்கள் சாம்பியன்ஸ் அடிச்சோம் நான் போனதுக்கு அப்புறம். ஸோ அதுக்கடுத்து வந்து FC கோவாக்கு வந்து ரீஜாயின் பண்ணேன். 2 இயர்ஸ் அங்கே விளாண்டேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். இப்போ வந்து வேறு டீமுக்கு வந்து நிறையா டீமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சென்னை NFC, ஹைதராபாத், கொல்கட்டாலெல்லாம் வந்து இது மாதிரி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் பேசிகிட்டு இருக்காங்க. ஆடுகளங்களில் அமர்க்கலம் செய்ய இருக்கிறார். கால்பந்தாட்டத்தில் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் என களமாடி முன்னேறி வந்து தேசிய அளவில் கவனம் ஈர்த்து கொண்டிருக்கும் ரொமாரியோ விரைவில் உலக அளவிலும் ஜொலித்த திண்டுக்கல்லின் பெருமைக்கு பெருமை சேர்க்க நம்முடைய வாழ்த்துக்கள்.